Hello boys, welcome back to my channel. We are in Sri Lanka, northernmost edge and southernmost edge. We are going on a road trip. Now we are in Sri Lanka, center of Mahiyanganeyil. Tambana village, Vedda tribes. We are going to talk about this episode. This trip is our travel partner, SmileyTrips.com, India's number one travel company. Flights, visa, room booking, car, money exchange, everything they are doing. A to Z, all help me. Our contact number is in the description. Next trip ku use panninga indha village la ivungalukave or arangachayam irukku resort irukku avanga kuda stay panna mudiyum adu mattum illama inge vara tourist ku eppadi hunt pannuvaanga appdin solli act panni kaattuvaanga appo intro la forest ku la ponadhu battle aadnadhu athaniye nadippa aamam gopal. இந்த மக்கள் வேட்டையடித்தா வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் ஹண்டிங்கை பேன் பண்ணுற வரைக்கும். ஸ்ரீலங்காவோட ஜிடிபியில் டூரிசம் வந்து ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்குது. நிறைய மக்கள் வந்து இங்கே இருக்கிற வனவிலங்குகளை பார்க்குறதுக்காகவே வராங்க. ஹண்ட் பண்ணுறதுனால நிறைய உயிரினங்கள் அழியுது அப்படின்னு சொல்லி தான் பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மக்களும் நல்லா மாடர்னைஸ் ஆகிட்டு வராங்க. இவங்களோட தலைவர் வந்து ஒரு டிகிரி ஹோல்டருங்க. அப்புறம் இங்கே வர டூரிஸ்ட்டுக்கு வந்து இவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, எப்படி சமைப்பாங்க, அவங்களோட சாங் எப்படி இருக்குது, டான்ஸ் எப்படி இருக்குது, ஹண்ட்டெல்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நடிச்சு காட்ட போகிறாங்க. எங்கூட சேர்ந்து நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். எனக்கு ஸ்ரீலங்கா அப்படின்னா சிங்கள மொழி பேசுவாங்க இல்லைன்னா தமிழ் மொழி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இந்த மக்கள் வந்து டிஃப்ரெண்டாக ஒரு வேட்டுவ மொழி பேசுகிறாங்க. அந்த மாதிரி மாம கிட்ட கொண்டு வாயா அந்த மாதிரி இட்ஸ் கரெக்ட். இவர் பேர் வந்து கழுபண்டா வன்னி வன்னி லந்தா 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 தயா 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 தயா. ஸ்ரீலங்காவில் வந்து நிறைய யானை இருக்குது. நாங்கள் வரும்போதும் கூட ரோட் சைட்லேயே ரெண்டு மூணு யானையை பார்த்தோம். ஸோ இங்கே இவங்க இருக்கிற இடத்துக்கு யானை வந்துடுச்சு அப்படின்னா எப்படி துரத்துறது அப்படின்னு சொல்லி செஞ்சு காமிக்க போகிறாரு. ஓகே வந்தவன் ஆ ஸோ இந்த மாதிரி தான் யானை துரத்துவாங்களாமா? ஏதோ மந்திரம் சொல்லிட்டு துப்பிட்டு மண்ணெல்லாம் அள்ளி போடுறாங்க, நம்ம ஊரில் சாவு விடுற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து தேன் எடுக்க போகும்போது கரடி வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நடிச்சு காட்ட போகிறாங்க. இதை கரடி மாதிரி ஆக்ட் பண்ணார். ஸோ இவங்க ரெண்டு பேர் தேனடுக்கு போகும்போது அட்டாக் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பண்ணி காமிச்சாங்க. இவங்க வந்து துப்பியே கரடி துரத்திட்டாங்க.
Good. Hondamai. 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 கைஸ் இவ்வளோ நேரம் வந்து ட்ராப் செட் பண்ணிட்டுருந்தாங்க, மேலே வந்து வெயிட் ஆட் பண்ணுறாங்க, குச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் இருக்கிற பட்டையவே உரித்து ரெண்டு சைடு கட்டி இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே வெயிட் ஏற்றிட்டாங்க. இந்த சைடு என்ன பண்ணுவாங்கன்னு தெரில, பார்ப்போம். ஓ ஸோ இந்த ட்ராப்பில் எப்படி ஒயில்டு சிக்கன் விழும், இவங்க எப்படி அதை பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி பேக் பண்ண போகிறாங்க. இவங்களோட குழந்தையெல்லாம் எப்படி தூங்க வைப்பாங்களோ அதுக்காக நம்ம ஊர்ல எப்படி தாளாட்டு பாட்டு பாடுறாங்களோ அந்த மாதிரி ஒரு பாட்டி ஒரு பாட போறாரு. இங்க பாருங்களேன் எவ்வளோ அழகாக தீ பற்ற வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களோட வில்லேஜ்ல இருந்து கறி எடுத்துட்டு வந்து இப்போ நமக்காக சமைக்க போறாங்க. இவங்க வேட்டையாடணுன்னு டைரெக்டாக சமைக்க மாட்டாங்க, கடவுளை வேண்டிட்டு சாமியாடி வெத்தலை தேங்காய் எல்லாம் சாமிக்கு படைச்சு அதை உடைச்சு அதை தான் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களாம்மா. இது வந்து கோகனட் மில்க்ங்க. கைஸ் இவங்களையெல்லாம் பார்க்கும்போது இங்கே வந்து சேஃபாக ஃபேமிலியோடு வரலாமா, குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி சில பேர் யோசிப்பீங்க. பயங்கர சேஃபுங்க, எல்லாருமே பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கூட வாங்கிட்டு போகலாம். இது ஏதோ ஒரு வுட்டுன்னு சொன்னாங்க. நேம் வுட் நேம் கருவலை. இவங்க பேசுகிற ஒரு சில வார்த்தைகள் தமிழ் கூட மேட்ச் ஆகுதுங்க. ஆப்ரிக்காலெல்லாம் இந்த மாதிரி ட்ரைபிள்ஸ் இருக்காங்க, அவங்க கூட ரியலாகவே ஹண்டிங் போக முடியும். அதுக்கெல்லாம் நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. இங்கே வந்து எப்படின்னா இவங்க ரொம்ப மாடர்னைஸ் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கமர்ஷியலுங்க. நம்மக்கிட்ட 50,000 ஸ்ரீலங்கன் ருபீஸ் வாங்கினாங்க, கொஞ்சம் காஸ்ட்லி தான். இருந்தாலும் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். நீங்கள் குரூப்பாக வரீங்க அப்படின்னா ஒரு நாள் ஒரு ஹாஃப் டே போகிறதே தெரியாது, பயங்கர ஃபன்னாக இருக்கும். எனக்கெல்லாம் டைம் பாஸ் ஆனதே தெரிலங்க, செமையாக இருந்துச்சு. கைஸ் இங்கே வந்து நிறைய டூரிஸ்ட் வராங்க, பட் இந்த வில்லேஜை மட்டும் சுற்றி பார்த்துட்டு இவங்களோட தலைவரை மட்டும் மீட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. இவங்க இருக்கிற வில்லேஜ்லேருந்து ஃபாரஸ்ட்குள்ளே கூட்டிகிட்டு போய் ஆக்ட் பண்ணி குக் பண்ணி காட்டுறதுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க. கைஸ் அவ்வளோதான், முடிச்சுட்டு வந்துட்டோம். வந்தோடனே இங்கே வந்து யானை தந்தத்தில் இந்த செயின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிங் எல்லாமே மான் கொம்பில் யானை தந்தத்தில் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்களேன் இந்த கத்தி, இதுவும் வந்து மான் கொம்பாமா. பார்க்க ஃபினிஷிங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு ரிங் ஒன்று வாங்கியிருக்கேன், இது வந்து யானை தங்கத்தில் பண்ணது. இது வந்து 3,000 ரூபாய்க்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா
வாங்கிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா, பாய்.